ஓம் சாந்தி நாம் இன்றைக்கி யூடியூப்பில் தமிழை எடிட் செய்வது எப்படி அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சேர்ச் பண்ணணும் அடோப் ஸ்பார்க் அடோப் ஸ்பார்க் ஏடி அடோப் பிஇ அடோப் ஸ்பார்க் எஸ்பிஏர்கே ஸ்பார்க் அப்படின்னு சேர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வரும் அதை நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணலனா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் லாக்இன் கேட்கும் நான் வந்து லாக்இன் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு இப்படி வருது நீங்கள் முதல்ல வந்து லாக்இன் கேட்கும் ஃபேஸ்புக்லேயோ அல்லது கூகுள் அக்கௌண்ட்லையோ நீங்கள் லாக்இன் பண்ணி நுழைஞ்ச உடனே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு உடனே இதில் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ப்ரீமியமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ப்ரீமியம் இது வந்து காசு கொடுத்து நம்ம பண்ணுறது பாருங்கள் அனிமேஷன் இதுலேயும் வந்து ஃப்ரீயும் இருக்குது காசு போட்டு பண்ணுறதும் இருக்குது நிறைய எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்குங்க நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிளை கீழே இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் ரவுண்டாக இருக்குது பாருங்க அந்த ரவுண்டை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க உடனே உள்ள எக்கச்சக்கமான பிரி டெம்ப்ளேட்ஸ் மிகவும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே கவர்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நாம் இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட்ஸை பார்த்து ஓப்பன் பண்ணலாம் வாங்க இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸை நாம் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம் அதாவது இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டெம்ப்ளெட்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோடனே இது டவுன்லோட் ஆகி நம்மளுடைய எடிட்டிங் செக்ஷனுக்கு வந்துடும் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றிக்கிட்டுருக்கு இருங்க நம்ம சுற்றி முடித்தவுடனே நம்ம எடிட் பேஜுக்கு வந்துடலாம் பாருங்கள் ஆட் ஒன்றுன்னு மேலே கொடுங்க ஆடு ஒன்றுன்னு கொடுத்தவுடனே நம்மளுடைய எடிட்டிங் பேஜுக்கு வந்துடும் எடிட்டிங் பேஜ் வந்தவுடனே இதில் நம்ம சைஸ் எந்த சைஸ் வேணும் நமக்கு யூடியூப் தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம் அதனால் யூடியூப் தமிழைன்னு கீழே இருக்கும் இதில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஸ்னாப் சாட் எல்லாத்துக்குமே வந்திருக்கு நம்ம யூடியூப் தம்னையில் செட் பண்ணுறோம் அதனால் யூடியூப்புக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம டன் கொடுத்துக்கிறோம் டன் கொடுத்தவுடனே எடிட் பேஜுக்கு வந்துருச்சு எடிட் பேஜுக்கு உடனே நாம் என்ன நம்ம எடிட் பண்ண போகிறோமோ மேலேயே பாருங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ண உடனே அதில் வந்து எடிட் பேஜுக்கு வந்துடும் கீழே பாருங்கள் எடிட் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ஏற்கனவே இருக்கிறத டிலீட் பண்ணிவிட்டு நாம் இப்போ யூடியூப் தம்நைல்னு செட் பண்ண போகிறோம் யூடியூப் நைல் ஒய்ஓயூ யூடியூப் தம் நைல் இதை ஃபஸ்ட்டு இதை ஓகே பண்ணிக்கலாம் திரும்பி இதை ஓகே பண்ணி டன் கொடுத்துக்குங்க நம்ம இல்லைனா இதுக்கு கலரெல்லாம் எலிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கலர் கொடுத்துக்குங்க கலர் பாருங்கள் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும் அதை நீங்களே செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அதேமாரி ஃபோன் சைஸையும் மாற்றிக்கலாம் ஃபோன் சைஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபோன் சைஸை வச்சுக்கிட்டோம் இப்போ டன் கொடுத்துக்குங்க ஷேப் வேணாலும் மாற்றலாம் இல்லைன்னா டன் கொடுத்துக்குங்க திரும்பி ஆடுங்கிறத அழுத்துங்க நெக்ஸ்ட்டு இமேஜ் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம் யூடியூப் யூடியூப் தமிழ்நாள் எடிட் செய்வது எப்படி தமிழ் எழுதுறதுனாலும் எடிக்கலாம் நீங்கள் தமிழ் டவுன்லோட் வச்சுருந்திங்கன்னா எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எடிட் தமிழில் எடிட் செய்வது எப்படி எடிட் செய்வது எப்படி ஓகேங்களா இப்போ ஈஸியாக வந்துருச்சு நாம் இப்போ இதனுடைய சைஸை மாற்றிக்கலாம் ஃபோண்டும் மாற்றிக்கலாம் ஃபோன் என்ன வைக்கலாம் பாருங்கள் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்டு வச்சுக்கிங்க நான் பிடிச்சது இப்போ இதை வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் கொண்டு போய் ஒரு சைடாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம் இதில் பாருங்கள் எக்கச்சக்கமாக எஃபெக்ட் கொடுக்கும் எஃபெக்ட்டில் போயிட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்டு வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிடும் நீங்கள் எதுவுமே வேணான்னா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம் நீங்கள் எந்த எஃபெக்ட் கேட்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த எஃபெக்டை வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டிங்களா இப்போது நீங்கள் ஆடுன்னு கொடுங்க ஏதாச்சும் இமேஜ் வைக்கணும்னா பாருங்கள் ரெண்டாவது இமேஜ் இருக்குது இமேஜில் ஏதோ ஒரு இமேஜ் உங்கள் கேலரிக்குள்ளே போங்க உங்களுக்கு பிடிச்ச இமேஜை கொண்டு வந்து வைங்க நான் வந்து ஃபஸ்ட்டில் என்னுடைய ஃபோட்டோவையும் நான் வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிறேன் ஆடு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஒரு ஃபோட்டோ தான் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் என்னுடைய சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் பெருஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சைஸை பெருஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஈஸியாக மற்ற எல்லா ஆப்போட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் இப்போ நான் ஓகே பண்ணிக்கிட்டேன் இதில் உடைய சைஸு இப்போ மாற்றி நம்ம டன் கொடுத்துக்கலாம் டன் கொடுத்துக்கிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செட் பண்ணியாச்சு உடனே நம்ம சேவ் கொடுத்துடலாம் யூடியூப்பில் தமிழில் எடிட் செய்வது எப்படி பாருங்கள் உடனே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் போய் டவுன்லோட் ஆகிடும் இது மாதிரி விளம்பரம் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் பிகே குருமூர்த்தி பரமசிவம் பாய் பாய்